ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று மங்களம் பொங்கும் கார்த்திகை பிரதோஷம். ஆம், சிறப்பு வியாழனில் நினைத்தது நடக்கப் போகுது என் செல்லமே. உனக்கானது எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது. உனது வாழ்க்கையில் எவ்வளவு சிக்கல்கள் இருந்தாலும் ஆறுதல் சொல்ல ஒரு உண்மையான உறவு அமையும் போது கஷ்டம் கூட இஷ்டமாகி விடுகிறது. ஆகவே மற்ற உயிரினத்திலும் கூட அன்பாக பழகுங்கள் என் செல்லமே. அதற்கும் மனித குணம் வந்துவிடும். மனிதனிடம் எச்சரிக்கையுடன் இருங்கள். அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் மிருகமாகலாம். வெற்றி என்றால் அங்கு தோல்வியும் உண்டு. இதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தோல்வி வந்துவிட்டதே என்று துவண்டு போய்விடக்கூடாது. பொருட்களை நன்றாக பயன்படுத்துங்கள், ஆனால் நேசிக்காதீர்கள். ஆம் செல்லமே, மனிதர்களை நன்றாக நேசியுங்கள், ஆனால் பயன்படுத்தாதீர்கள். உன் வாழ்க்கையில் உள்ள சூழ்நிலைகளும் அதன் நெருக்கடிகளும் உன்னை இருக்குகின்றது. உனது கஷ்டங்கள் எல்லாம் எனது கஷ்டங்கள், உனது வழிகள் எல்லாம் எனது வழிகள். என் பிள்ளையான நீ என்னிடம் புலம்பி அழுகின்றாய். எனக்கு அது நன்றாக தெரிகிறது என் சொல்லமே. என் பிள்ளையின் கதறல் கேட்டு நான் கண்ணீர் வடிக்கின்றேன். உன் கண்ணீரை நான் எவ்வாறு நிறுத்துவேன்? ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உனது நேர்மறை எதிர்மறை சூழ்நிலையோ எல்லாம் காணல் நீர் போர்தான். தூரத்தில் தண்ணீர் தேங்கி இருப்பது போல்தான் தெரியும். ஆனால் அருகில் சென்று பார்த்தால்தான் புரியும், அங்கு தண்ணீர் என எதுவுமே இல்லை என்று. அந்த விதம்தான் உனக்கான மனநிலையும். இப்போது உள்ள சூழ்நிலையில் தூரத்திலிருந்து மட்டும் பார்க்காதே, பக்கத்தில் என்னவென்று நீ பார்த்தால்தான் புரியும் அதன் நிலை என்னவென்று. நீ ஓடுகிறாய், நீ ஓடுகிறாய், ஓடுகிறாய் எதற்காக என்று யோசித்தாயா? பயம் என்ற பயத்தை பார்த்துதான். ஆனால் அது உன் வலிமையை விட அதன் வலிமை மிக குறைவான ஒன்று. அது உன்னை ஆட்டி படைக்கின்றது என் செல்லமே. இதை எப்படி நீ அனுமதிக்கலாம்? உன் மனம், உன் புத்தி, உன் செயல் எல்லாமே உன் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். வேறு ஒன்றை ஆட்சி செய்ய இடம் கொடுத்து விடாதே. பிறகுவார் நீ போகும் பாதை எல்லாம் முன்னேற்றம் பாதையாகத்தான் இருக்கும். உனக்கு ஆற்று மணலுக்கும் கடல் மணலுக்குமே வித்தியாசம் தெரியுமா? இரண்டுமே மணல்தானே. ஆம், இதில் என்ன வித்தியாசம் என்று தானே உன் சாயப்பாவிடம் கேட்கிறாய்? சரிதான், ஆனால் அது இருக்கும் இடம் கடல், ஆறு. அவற்றால் அதன் தன்மை வேறுபடுகிறது. அதேபோல்தான் நீயும். உன்னுள் இருக்கும் ஆன்மா என்பது சுத்தமானது. சூழ்நிலைகளால் நீ வேறுபடுகின்றாய். கலங்காதை என் செல்லமே. நீ என் சுயரூபம். நேர்மறையாய் மட்டுமே உன்னை வாழ வைப்பேன் என என் பரிபூர்ண அருளும் அன்பும் ஆசீர்வாதமும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ. உன்னை விட்டு நான் விலகி போவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை, சொல்வதும் இல்லை. ஆகவே நீ ஜெயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களுடன் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பயிருடன் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழத்தான் போகிறாய். இன்றைய வியாழக்கிழமை அன்று சாயப்பாவின் நல்ல நாளான பரிபூரண அருளால் நல்ல நாளாக நல்ல விடியலுடன் ஆரம்பித்து விட்டது. ஆம், எத்தனை துயரங்கள் வந்தாலும் தளர்ந்து போகாதே. நான் உன் மனதில் ஆழமாக இருக்கும் போது எதற்காக நீ கலங்க வேண்டும் என்றெல்லமே. நீ மற்றவர்களைப் போல் இல்லாமல் அனைவரது மனதையும் கவரும் வகையில் நடந்து கொள்வாய். யார் எதை கேட்டாலும் தந்துவிடும் நல்ல குணம் இயற்கையாகவே உனக்கு உண்டு. உன்னை துரத்தியவர்கள் மத்தியில் எதிர்த்து நின்று செயல்படப் போகிறாய். உனது துன்பங்கள் மறையப் போகிறது. ஆம் செல்லமே, கர்ம பலன்களில் இருந்து நீ விடுபடப் போகிறாய். அனைத்துமே நல்லபடியாக மாறப்போகிறது. எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதே. எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு. நீ நீயாக இரு. வேண்டியது அனைத்தும் தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கிறேன். நீ என் மீது நம்பிக்கை வைத்து முயற்சி செய். மனம் தளராதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன்னை அனைத்திலிருந்து இருந்தும் பாதுகாத்து உன்னை வீழ்த்த நினைத்தவர் மத்தியில் உன்னை காத்து வியக்கும்படி செய்யப் போகிறேன். இது சாயப்பாவின் சத்திய வாக்கு, அருள் வாக்கு. எப்போதும் உனது நினைவுகளை நான் சுமந்து கொண்டிருப்பேன். ஆம், தைரியமாக இருக்க வேண்டும். அதற்கு மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இனி நீ ஒருபோதும் நீ போதும் போதும் என்று சொல்லும் அளவிற்கு அள்ளி அள்ளி உனக்கு இன்பத்தையும் செல்வத்தையும் அள்ளி அள்ளி தரப்போகிறேன். பெற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே.
உனக்காக நான் இருக்கிறேன். என்னை நீ சரணாகதி அடைந்தால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். பொறுமையாக இரு, நான் உன் நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் வருவேன். என் கண்கள் உன்னை பார்க்கும்போது எந்த தீமையும் உனக்கு தீங்கு விளைவிக்காது. ஆகவே என் கண்களின் கதிரில் நீ பாதுகாக்கப்படுவாய். எந்த உறவு உன்னை வேண்டாம் என்று கூறினார்களோ அவர்கள் முன் நீ தலை நிமிர்ந்து வாழப்போகிறாய். நீ உயரப்போகிறாய். அவர்களை உன்னை தேடி வருவார்கள் பார். நம்பிக்கையுடன் இரு, உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். ஆகவே வாழ்க்கையில் நான்கு விஷயங்கள் மட்டும் உடைத்து விடாதே. அது என்னென்ன விஷயங்கள் தெரியுமா? மென்மையான இதயம், பலருடைய அன்பான உறவு, நம்பிக்கை, சத்தியம். ஆம், ஏனெனில் இதில் எதையாவது நீ உடைத்தால் பெரியதளவில் சத்தம் கேட்காது. ஆனால் வலி என்பது மிகப்பெரிய அளவில் சற்று அதிகமாகவே தான் இருக்கும். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்க வேண்டும் என்றால் யாரையும் திரும்பி பார்க்காதே. காயப்படுத்தியவர்களை கண்டுகொள்ளாதே. அவர்களே புரிந்து கொள்வார்கள், ஐயோ இவர்களை இப்படி காயப்படுத்தினோம் என்று. நீ எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அது உன்னை தேடி வரப்போகிறது என் செல்லமே. அதை தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள் உனது வாழ்க்கையில். ஆம், இந்த நல்ல நாளில் உனக்கானது ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது. அது உன்னை முழுவதுமாக மாற்றப் போகிறது. அதை நானும் கண்டுகளிக்கத்தான் காத்து கொண்டிருக்கிறேன் என் செல்லமே. சந்தோஷமாக இரு, நல்ல செய்தி உன் சாயப்பா கூறியுள்ளேன். மகிழ்ச்சியாக இரு, உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும் என் செல்லமே. ஆம் செல்லமே, இந்த நல்ல நன்னாளில் உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் உன்னை சேர்க்கப் போகிறேன். உன் பயணம் என் பாதையை நோக்கியே இருக்க வேண்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் எதுவுமே இல்லை. எல்லாவற்றையும் நானே இயக்குகிறேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்க்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கிறேன் என் செல்லமே. என் நாமத்தை எப்போதும் உச்சரித்து கொண்டே இரு. என் நாமத்தை எப்பொழுதும் உச்சரித்துக் கொண்டே இரு என் செல்லமே. என்னை உன் மனதில் நினைத்து உன் கடமைகளை செய்து வா. அது போதும், உன்னை நான் எப்போதும் கைவிட மாட்டேன். என்னை முழுமையாக நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். ஆம் செல்லமே, உன் வாழ்வில் வசந்தம் மட்டுமே இனி வீசப்போகிறது. இந்த உலக வாழ்க்கையில் தலைவிதி என்று எதுவும் கிடையாது. எல்லாம் நிச்சயம் ஒரு நாள் மாறும். கடக்கும் போது கால் இடறலாம், ஏன் தடுக்கி கூட விழலாம். வீழ்வது என்பது வெட்கமல்ல, வீழ்ந்து கிடப்பதுதான் வெட்கம். எழுவது பெரியதல்ல, எழுந்த பிறகு வெல்வதுதான் பெரியது. ஆகவே இன்று நீ படும் எல்லா அவமானங்களுக்கும் உனக்கு வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகும் என் செல்லமே. இதைத்தான் நான் மறுபடியும் கூறுகிறேன். வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாக கண்டிப்பாக அமையும். ஆகவே சோதனைகளை கண்டு சோர்ந்து போகாதே. என் செல்லமே, நிச்சயம் வெற்றி பெறுவாய். கவலையை மறக்க சந்தோஷமாக இரு. நிச்சயம் உனக்கானது நல்லது நடக்கும். ஆம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். அல்லா மாலிக்.